மலையாளத்தில் மோகன்லால் நடிச்சு பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் லூசிஃபர். இந்தியாவே மிரள வச்சு இந்த படத்தில் மோகன்லால் அரசியல்வாதியாகவும் அண்டர் கிரவுண்ட் கேங்ஸ்டராகவும் நடிச்சிருந்தார். இதை தொடர்ந்து இந்த படத்தோட இரண்டாம் பாகம் தயாரிக்கிற பணிகளை துவங்கியிருக்காரு பிருத்திவிராஜ். இப்போ லூசிஃபர் படம் தெலுங்குல ரீமேக் ஆகுது. இதில் மெகாஸ்டார் சிரஞ்சீவி நடிக்க இருக்காரு. சுமார் 200 கோடி ரூபாய் செலவில் தயாராக இருக்க இந்த படத்துக்கு கடந்த ஜனவரியிலேயே பூஜை போடப்பட்டது. இருந்தாலுமே இந்த படத்தோட ஷூட்டிங் இன்னுமே தொடங்கப்படல. இந்த படத்தை இயக்க பிரபல இயக்குனர் மோகன் ராஜா ஒப்பந்தமானாரு. அவர்கிட்ட இந்த படத்தோட கதையில தெலுங்கு ரசிகர்களுக்கு ஏத்த மாதிரி சில மாற்றங்களை செய்ய சிரஞ்சீவி சொல்லியிருந்தாரு. மோகன் ராஜா செய்த மாற்றங்கள் சிரஞ்சீவியை ஈர்க்காததால படத்துக்கு வேற ஒரு இயக்குனரை ஒப்பந்தம் செய்யலாமான்னு தன்னோட மகன் ராம்சரனோட ஆலோசனை செஞ்சு வராரா சிரஞ்சீவி. இதனால மோகன் ராஜா இந்த படத்துல நீடிப்பாரா அப்படின்ற சந்தேகம் எழுந்திருக்குது.